ஹலோ காய்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அனாலிசிங் டூல் பார், ஓகேங்களா? அனாலிசிங் டூல் பார் பற்றி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அனாலிசிங் டூல் பார் நான் ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த டூல் பார் எங்கேருந்து எடுக்கணும்னா இங்கே இருக்க பாருங்கள், ஓகேவா? இதை ட்ராக் பண்ணி பார்த்துடலாம், ஓகேங்களா? இது அனாலிசிங்னா என்னென்னா ஒரு மாடலை எப்படிலாம் அனாலிஸ் பண்ணலாம், ஸோ ஓரளவு 3D மாடல் என்னென்ன டெக்னிக்லாம் பண்ணலாம்னு நம்ம பார்த்துருக்கோம். சும்மா இது வந்து நம்ம பேசிக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதை வந்து இந்த டைப்லேயும் இப்படியும் எடுக்கலாம், ஓரல்ஸ் இப்படி ட்ராக் பண்ணி எடுக்கலாம், ஓரல்ஸ் ஷோ டூல் பாரில் போய் அனாலிசிங் டூல் பார் டிக் பண்ணோன்னா வந்துடும், ஓகேங்களா? ஸோ என்ன ஒன்றும் இல்லை, இது இங்கே டேபில் போய் மவுஸ் ரைட் கிளிக் கொடுத்து ஷோ டூல் பாரில் போய் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் அனாலிட்டிக் ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய இதுவும் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அனாலிஸ்டிக்கில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது பார்ப்போம், ஓகேங்களா? அதாவது ஷோ ஆப்ஜெக்ட் டைரக்ஷன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் டைரக்ஷன், ஸோ இந்த ஆப்ஜெக்ட் டைரக்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்ன்ட்டு வந்து போன ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், ஓகேங்களா? நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நான் திருப்பியே சொல்கிறேன், இந்த வீடியோஸ் எல்லாமே ஒரு சீக்வல் மாதிரி தான் வரும். ஸோ திடீர்னு ஒரு வீடியோ பார்க்குறத விட நீங்கள் சீக்வலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதனா மிஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு டாப்பிக்கில், ஸோ கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். தெரியாத விஷயம் கண்டிப்பாக சில விஷயம் வந்து தெரியாமல் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஸ்வீக்கெலாம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ப்ரிஃபரபிள், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஜெக்ட் டைரக்ஷன், ஸோ என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது என்னென்னா ஆப்ஜெக்ட் டைரக்ஷன், அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது நம்ம இப்போ ஒரு லைனை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோன்னா அதுக்கு டேரக்ஷன் கொடுக்கல. ஆக்சுவலாக அந்த லைன் ஆரல்ஸ் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டேரக்ஷன் அசைன் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் இங்கேருந்து திடீர்னு நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன், இது எக்ஸ்ட்ரூட் பண்ணேன்னா எனக்கு இந்த டேரக்ஷனில் எக்ஸ்ட்ரூட் ஆகும், ஓகேங்களா? இதுதான் ஆப்ஜெக்ட் டேரக்ஷன். ஸோ எந்த டேரக்ஷனில் ஆட்டோமேட்டிக்காக அது அசைன்ட் ஆகிருக்குன்னு பார்க்கறது தான் இந்த ஆப்ஜெக்ட் டேரக்ஷனோட வேலை, ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடில் அசைன் ஆகிருக்கு. ஸோ இது வந்து அசைன்மெண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த அசைனிங் வேல்யூ வந்து நம்ம இந்த, ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம அசைன் பண்ணுறது பண்ணலாம், ஓகேங்களா? சில டைம் வந்து இந்த பூலின் கமாண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த பூலின் கமாண்ட்ஸ் பண்ணமோ நான் சொன்னேன், பட் அது நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவில் போய் பாருங்கள், ஓகேங்களா? ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூலின் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அசைனிங், ஓகேங்களா, இந்த மாதிரி டைரக்ஷன் வந்து அசைன் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி ரியாக்ஷன் வந்து அசைன் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா எந்த டாப் கட் ஆகுமா இல்லை பாட்டம் கட் ஆகுமா, ஸோ அந்த டைரக்ஷன் வச்சு தான் நிறைய இதில் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு தான் இந்த டூல், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டூல் பார்ப்போம், ஓகேங்களா? மெஷர் லென்த், ஓகேங்களா? லென்த் என்னென்னா மெஷர் லென்த்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ஆர்க் யூஸ் பண்ணுறோன்னா இந்த ஆர்க்கை வந்து அந்த கமாண்ட் நான் எடுத்துக்கிட்டேன், செலக்ட் கர்வ் டு மெஷர், ஓகேங்களா? ஸோ இது ஒரு க்ளோஸ்ட் கர்வ், இந்த கர்வை செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். 592.765 mm, ஓகேங்களா? அதாவது இந்த க்ளோஸ்டு கர்வோட லென்த்து சொல்லும், ஓகேங்களா? அதாவது இங்கேருந்து இந்த ஃபுல் க்ளோஸ்ட் கர்வோட லென்த் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்பெசிஃபை ஆகும். வேறஸ் இது இந்த கமாண்ட் வந்து நிறைய இடத்துல இருக்காது. ஆக்சுவலாக என்னென்னா தனித்தனியாக லைன் இருந்துச்சுன்னா அந்த லைன் வந்து நம்ம என்ன தான் இது பண்ணாலும் அந்த கர்வேச்சர் அந்த ஒரு மில்லிமீட்டர்ஸ் வந்து அதோடய டிஸ்டன்ஸ் வந்து ஆட் ஆகாது. ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கர்வோட டிஸ்டன்ஸ் வந்துடும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கர்வை சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கர்வெலாம் வந்துட்டேன். ஸோ எல்லா கர்வ்ஸுமே உங்களுக்கு யூஸ் ஆகும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெஷர் டிஸ்டன்ஸ். மெஷர் டிஸ்டன்ஸ் தான் ஒன்றும் இல்லை, ரெண்டு பாயிண்டில் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஸோ மேலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ கேரில் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஆட்டோகேட் கான்செப்ட் தான். நம்ம ஒரு மெஷர் டிஸ்டன்ஸ் பண்ணும்போது ரைட் சைடில் ஒரு சின்ன பாப்பை போகிறோம், ஆஸ் வெல் அஸ் கீழே, அதாவது கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஆட்டோகேட்ல கீழே இருக்கும், பட் இங்கே வந்து மேலே இருக்குது. ஸோ இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு எல்லா டிஸ்டன்ஸ் மெஷர் ஆகிருக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்கிறதுனா டிஸ்டன்ஸ் கமாண்டுன்னு வாங்க, மெஷர்மெண்ட் கமாண்ட், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து இப்படி தான் மெஷர் பண்ணோம். ஸோ இப்போ ஒரு பிளான் வரையும்போது அது என்ன டிஸ்டன்ஸில் இருக்குன்னு மெஷர் பண்ணுறதுக்கான மெஷர் டிஸ்டன்ஸ் கமாண்ட், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆங்கிள் கமாண்ட். ஸோ ஆங்கிள் கமாண்ட் அதே தான். ஸோ நான் வந்து இப்போ இங்கே வந்து ஸோ இதை வந்து நான் ஹைட் பண்ணிடுறேன். ஸோ
இப்போ என்ன பண்ணுறேன், ஆங்கிள் கமாண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கமாண்டில் நம்ம இங்கேருந்து ட்ராப் டவுன் பண்ணுறது யூஸ்ஃபுல். ஓகேங்களா, அனாலிசிஸ் டூல் வந்து நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டீங்க ஆக்சுவலாக, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அனாலிசிஸ் டூல் வந்து நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக, இது வந்து நம்ம திடீர்னு ஒரு லைன் இதில் மெஷர் பண்ணணுன்னா எப்படி மெஷர் பண்ணும் அப்படின்னு தெரியாது, ஆனால் அது திடீர்னு யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் இந்த கமாண்ட்ஸ்லாம் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ஆங்கிள் டூல், ஓகேங்களா, ஆங்கிள் என்டர் நாட், இப்போ வந்து ஃபஸ்ட் லைன் கேட்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆஃப் செகண்ட் லைன். ஓகேங்களா, ஸோ ரெண்டு லைனோட இன்புட் கொடுத்தேன்னா அதோடய ஆங்கிள் வந்து 113.95. இது வந்து டாலரன்ஸ், ஓகேங்களா, அக்யூரசின்னு சொல்லுவாங்க. இந்த அக்யூரசி டாலரன்ஸ், ஓகேங்களா, நான் வந்து த்ரீ டெசிமல் வேல்யூஸ்க்கு வரைக்கும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன், இன்புட் கொடுத்துருக்கேன். அதனால் த்ரீ வேல்யூஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூனிட்ஸில் போய் நம்ம மாற்றிக்கலாம். யூனிட்ஸ் எப்படி மாற்றுறதுன்றது ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது இல்லை, பாதி இது வந்து ப்ரீவியஸ் வீடியோஸோட கனெக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போய், அதனால தான் நான் உங்களை வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே ஒரு சீக்குவலாக பார்க்க சொல்கிறேன். இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் கமாண்ட் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கமாண்ட். என்னென்னா இப்போ வந்து நான் இந்த ஆர்க்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு இர்ரெகுலர் தான், ஏன்னா இது வந்து நான் உட்காந்து எடிட் பண்ணேன், நாலஞ்சு சர்க்கிள் வரைஞ்சி அந்த சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி, அப்புறம் இதை இந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ்லாம் மாற்றி நான் இட்ஸ் லைக் இது வந்து கைண்ட் ஆஃப் சிமெட்ரிக்கல் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபார்மில் இருக்கும், இது ஒரு கைண்ட் ஆஃப் இன்னொரு இந்த பெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எனக்கு இதில் எத்தனை ஆர்க் இருக்குது, ஸோ இப்போ வந்து நான் இந்த ஆர்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆர்க்கை வந்து நான் எந்த ரேடியஸை வச்சு வரைஞ்சால் எனக்கு கரெக்டாக இந்த பார்ட் ஆஃப் ஆர்க் தெரியணுன்றது கண்டுபிடிக்கிறது இட்ஸ் லைக் ரொம்ப டஃப் ஜாப். பட் ரைனோவில் வந்து அது சிம்பிளாக ஒரு கமாண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மெஷர் டயாமீட்டர் அண்ட் மெஷர் ரேடியஸ். ஸோ உங்களுக்கு ரேடியஸ் வேணால் இது யூஸ் பண்ணிக்கலாம், மெஷர் டயாமீட்டர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து அந்த இது வந்து ட்ராக் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அந்த பார்த்து வந்து ட்ராக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது சொல்லும் இது இந்த பார்ட் வந்து, ஸோ எனக்கு ஏன்னா இது வந்து நிறைய கர்வ்ஸ் இருக்குது, இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 1 மினிட். ஸோ இதை வந்து ரைட் கிளிக் கொடுத்துட்டு, ஸோ இப்போ பார்த்து இப்போ வந்து இதில் எவ்வளோ கர்வ்ஸ் இருக்குதுன்னு நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இப்போ ஆப்ஷனில் வந்து மவுஸ் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கர்வேச்சர் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இது ஒரு கர்வ், இது ஒரு கர்வ், ஸோ இது ஒரு கர்வ், அப்புறம் இது ஒரு கர்வ், அப்புறம் இங்கே ஒரு கர்வ். ஸோ அந்த பாக்ஸஸ்லாம் வந்து உங்களோட கர்வ் இண்டிகேஷன் காமிக்குது. வேறஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே பாக்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா இது ஒரு செமி சர்க்கிள் தான். ஸோ இதோட ரேடியஸ் கண்டுபிடிக்கிற ஒரு பீஸ் ஆஃப் கேக். ஓகேங்களா, பட் இதோட ரேடியஸ் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4-5 சர்க்கிள் இருக்குது. ஸோ அந்த சர்க்கிளெல்லாம் எடிட் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் இந்த கமெண்ட். ஸோ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு மெஷர் டயாமீட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த கர்வோட அலைன்மெண்ட் வந்துச்சுன்னா, ஸோ எனக்கு இந்த பார்ட் வந்து என்ன வரும், ஸோ இந்த டயாமீட்டர் வச்சு வரைஞ்சேன்னா, ஸோ இப்போ என்ட்ரு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் கிளிக் பண்ணேன்னா இங்கே பாருங்கள், இது வந்து 55 மில்லிமீட்டர்ஸ். ஓகேங்களா, 55 மில்லிமீட்டர் சர்க்கிள் வச்சிங்கன்னா, அதாவது 55 மில்லிமீட்டர் சர்க்கிள் வச்சு டயாமீட்டர் வரைஞ்சிங்கன்னா இந்த ஆர்க். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நான் 4-5 சர்க்கிள் வரைஞ்சி அப்புறம் தான் இந்த இது கிளியர். நம்ம எடிட் பண்ண எடிட் பண்ண அதோட ஃபார்ம் சுத்தமாக மாறிடும். பட் திடீர்னு எனக்கு வேணும், எனக்கு இந்த இடத்துல என்ன மெஷர்மெண்ட்னா, ஸோ இந்த பார்ட் வந்து 34. ஆக்சுவலாக இது எங்கே யூஸ் ஆகும்னா, நம்ம ப்ரோ சர்க்கிள், ஆக்சுவலாக ப்ரோ சர்க்கிள்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சர்க்கிளில் உள்ள நம்ம ஜாமெட்ரி பாக்ஸில் வைக்க முடியாதுல்ல, நம்ம ஸ்கூல் டேஸில் வந்து ஒரு பெரிய சர்க்கிள்குள்ளே உள்ள சின்ன சின்ன சர்க்கிள்குள்ளே, அந்த மாதிரி ப்ரோ சர்க்கிள் வச்சு இது என்ன சர்க்கிள், இது எப்படி சர்க்கிள்னு நம்ம கண்டுபிடிப்போம்ல. ஸோ அந்த கான்செப்ட் தான் இவங்க வந்து இதை கமாண்டாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல், எனக்கு ரொம்ப பிடிச்ச கமாண்ட். ஓகேங்களா, ஸோ இது நிறைய பேருக்கு பிடிக்குமான்னு தெரியல, பட் இட் இஸ் யூஸ்ஃபுல். ஸோ இது வந்து ரேடியஸ்னால் ரேடியஸ், இது வந்து டயாமீட்டர். ஸோ இதை நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா எத்தனை கர்வ்ஸ், டைப் ஆஃப் கர்வ்ஸ் உள்ளே இருக்குன்னு தெரியும், அதான் கர்வ் வச்சர் கமாண்ட். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பாக்ஸஸ் வந்து எத்தனை டைப் ஆஃப் கர்வ்ஸ் இருக்குதுன்னு சொல்லும். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது, பட் இப்போதைக்கு இந்த நான் சில கமெண்ட்ஸ் தான் சொல்லுவேன். ஓகேங்களா, ஏன்னா சில கமெண்ட்ஸ் மட்டும்தான் இப்போ பாருங்கள். ஸோ இட்ஸ் லைக் டைம் வரும். ஓகேங்களா, ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் ஒவ்வொரு சில கமெண்ட்ஸ் பார்ப்போம், சில கமெண்ட்ஸ் ஏன்னா அப்போ பார்த்தா தான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கான்செப்ட் புரியும். திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கமெண்ட் எடுத்துகிட்டு வந்து இது இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா உங்களுக்கு அது அது எங்கே யூஸ் பண்ணோம், எப்படி யூஸ் பண்ணுறோம் அந்த ஐடியாலஜி வர்றதுக்கு கொஞ்சம் சில பேருக்கு மேபி வரும், சில பேருக்கு வராது. ஸோ நம்ம வந்து எல்லாருக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி தானே பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுலேருந்து, ஸோ இதுவும் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்ராப் டவுன் மெனு இருக்கும். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு இதில் ரெண்டு கமெண்ட் மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா, ஏரியா. ஸோ இப்போ வந்து ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சாலிடோட ஏரியா, ஓகேங்களா, சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா,
ஸோ இது வந்து என்னென்னா ப்ளஸ்ஸாக மைனஸ்னால் இது வந்து டாலரன்ஸ், ஓகேங்களா? டாலரன்ஸ் பர்ஃபெக்ஷன், ஸோ பர்ஃபெக்ட் வேல்யூ வரும், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்கொயர் மீட்டர்ஸில் உங்களுக்கு நம்ம அந்த சாலிடோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து உங்களுக்கு சொல்லிடும். ஸோ இதே வந்து அதே கமாண்ட் யூஸ் பண்ணி நான் இந்த க்ளோஸ் சர்க்கிள் யூஸ் பண்ணேன், இந்த க்ளோஸ்டோட இந்த க்ளோஸ் இதோட லைக் க்ளோஸ்ட் ஏரியா வந்து உங்களுக்கு சொல்லிடும், ஓகேங்களா? ஸோ இது இதை வச்சு நீங்கள் வால்யூம் இங்கே இருக்குது, ஓகேங்களா? ஸோ வால்யூம் என்னென்னா சென்டர் கொடுத்தீங்கன்னா இதோட வால்யூம் கியூபிக் மீட்டர்ஸ், மில்லி மீட்டர்ஸ், ஃபோர் மீட்டர்ஸ். நீங்கள் யூனிட்ஸ் செட் பண்ணுறதை பொறுத்து நான் இங்கே மில்லி மீட்டர்ஸில் செட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இது எல்லாமே மில்லி மீட்டர்ஸில் வருது, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஏன் பண்ணேன்னா, நான் ஆக்சுவலாக நான் முன்னாடி வந்து பிளான் வரைய சொல்லி கொடுத்தேன். ஆக்சுவலாக போன வீடியோவில் வந்து பிளான் வரைஞ்சி அதை எப்படி ஆக்சுவலாக அதை 3D மாற்றுறது எப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ அப்போ பிளான் வரையும் போது நிறைய டவுட்ஸ் என்கிட்ட பர்சனலாக வந்து கேட்டது வந்து, நான் இப்போ ஒரு பிளான் வரைகிறேன் ப்ரோ, பட் எனக்கு அந்த மெஷர்மெண்ட் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்ட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் இந்த கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அனாலிசிங் கமாண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து ஆக்சுவலாக நம்ம என்னென்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ மெஷர் டிஸ்டன்ஸ், அப்புறம் வந்து மெஷர் டயாமீட்டர். ஸோ இதில் ஒன்று இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, மெஷர் டயாமீட்டரில் வந்து நீங்கள் வந்து இதை சாலிடை வச்சு இந்த ஆர்க்கு, ஸோ இந்த ஆர்க் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது எவ்வளோ இது தூரத்தில் ஃபில்லட் ஆகிருக்கு, ஸோ எல்லா இது வந்து 2.060, ஸோ அந்த இதில் வந்து அந்த மில்லிமீட்டர் ஃபில்லட் ஆகிருக்கு. ஸோ 3D உங்களுக்கு யூஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நாங்கள் வீடியோஸ் போடுறோம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு வாட்ச், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெகுலர் வீடியோஸை பாருங்கள், பார்த்துட்டு நிறைய விஷயம் கற்றுக்கோங்க, ஓகேங்களா? கற்றுக்கிட்டால் கண்டிப்பாக நாலேஜ் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். நீங்கள் எவ்வளோ சாஃப்ட்வேர் கற்றுக்கிட்டாலும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ ட்ரை டு லேர்ன் மோர் அண்ட் மோர், ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.